நம்முடைய புதுச்சேரி மாநிலத்தில் கொரோனா தொற்றுநோய் இதுவரை மார்ச் மாதத்திலிருந்து கடந்த 5 மாதங்களாக பாதிப்புக்கு உள்ளானவர்கள் சுமார் 17,300 பேர்கள். அதில் 12,135 பேர்கள் குணமடைந்து வீடுகளுக்கு சென்றுள்ளனர். மருத்துவமனைகளில் சுமார் 1,750 பேர்கள் சிகிச்சை பெற்று வருகிறார்கள். தங்களுடைய வீடுகளில் தனிமைப்படுத்தப்பட்டு இருக்கிறவர்கள் 3,104 பேர்கள். இதில் நேற்றைய தினம் எடுத்த உமிழ்நீரில் சுமார் 1,072 பேர்களில் பாதிப்பு உள்ளானவர்கள் 292 பேர்கள். மருத்துவமனைகளிலிருந்து குணமடைந்து வீட்டுக்கு சென்றவர்கள் 503 பேர்கள். இறப்பு வீதமானது இப்பொழுது புதுச்சேரி மாநிலத்தில் 1.8% இருக்கிறது. மக்கள் குணமடைந்து சென்றவர்களுடைய எண்ணிக்கை 70% இருக்கிறது. இதுவரை சுமார் 84,000 பேர்களுக்கு மேல் நாம் உமிழ்நீர் பரிசோதனை செய்திருக்கிறோம். புதுச்சேரி மாநிலத்தில் உள்ள மக்கள் தொகையில், குறிப்பாக 14,00,000 மக்கள் தொகையில் 84,000 பேர்களுக்கு இதுவரை உமிழ்நீர் பரிசோதனை செய்யப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே நான் அறிவித்தது போல தனியார் மருத்துவமனைகளில் வீடுகளில் தனிமைப்படுத்தப்பட்டிருக்கிறவர்கள் சேர்க்கப்பட வேண்டும் என்பதை கருத்திலே கொண்டு வீடுகளில் தனிமைப்படுத்தப்பட்டிருக்கிறவர்களுக்கு தனியாக பல வீடுகளில் தனி அறைகள் இருப்பதில்லை. அவர்களுக்கு குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள் அவர்களோடு பழகுகின்ற ஒரு சூழ்நிலை இருக்கின்ற காரணத்தால் கொரோனா தொற்றுநோய் பரவுகிறது. இதை தடுத்து நிறுத்துவதற்காக அதிகப்படியான பேர்களை தனியார் மருத்துவமனையில் கோவிட் கேர் சென்டரில் வைப்பதற்காக முடிவெடுக்கப்பட்டது. நேற்றைய முன்தினம் நடந்த கூட்டத்தில் நானும் அமைச்சர் மாண்புமிகு மல்லாடி கிருஷ்ணர் அவர்களும் இது சம்பந்தமாக பேசி முடிவெடுத்திருக்கிறோம். இனிமேல் வீட்டில் தனிமைப்படுத்தப்படுகிறவர்கள் மிக குறைவாக இருப்பார்கள். அதற்கு முக்கியமான காரணம், அவர்கள் வீட்டில் தனிமைப்படுத்தப்பட்டிருக்கிறவர்கள் கொரோனாவினுடைய பாதிப்பை பற்றி அதிகமாக தெரியாமல் எங்களுக்கு எந்த நோயும் இல்லை என்று வெளியில் உலாவுகிறார்கள். இதை காவல்துறையும் வருவாய்த்துறையும் கண்காணித்தாலும் கூட இவர்களை கண்டுபிடிக்க முடியவில்லை. ஆகவேதான் அவர்களுக்கு லேசான அறிகுறி இருந்தாலும் அவர்களும் மருத்துவமனையில் சிகிச்சை பெற வேண்டும் என்று நாங்கள் முடிவெடுத்து அந்த பரவலை தடுப்பதற்கு நடவடிக்கை எடுத்திருக்கிறோம். இந்த மத்திய மருத்துவக் கழகமானது அதிகப்படியான பரிசோதனைகளை செய்ய வேண்டும் என்று கூறியிருக்கிறார்கள். அதன் அடிப்படையில் இந்திரா காந்தி அரசு மருத்துவக் கல்லூரி, ஜிப்மர் மருத்துவக் கல்லூரி இவைகள் தவிர குறிப்பாக கிராமப்புறத்தில் உள்ள கிளை மருத்துவமனைகளில் கூட மருத்துவ பரிசோதனை செய்ய வேண்டும் என்று உத்தரவிடப்பட்டு அதற்கான ஆயத்த வேலைகளை இப்பொழுது ஆரம்பித்திருக்கிறோம். சுமார் 12 குழுக்கள் நியமிக்கப்பட்டு துணை நிலையங்களில், துணை மருத்துவ நிலையங்களில் அங்கேயே கொரோனா தொற்றுநோய் சம்பந்தமாக உமிழ்நீர் எடுப்பதற்கும் காய்ச்சல் உள்ளவர்களை பார்த்து அவர்களுக்கு மருத்துவம் செய்வதற்கும் நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது. அது மிக விரைவில் நடைமுறைப்படுத்தப்படும். அது மட்டுமல்லாமல் பல இடங்களில் முகாம்கள் அமைத்து அந்த முகாம்கள் மூலமாக கொரோனா தொற்றுநோய் சம்பந்தமாக மருத்துவ பரிசோதனை செய்வதற்கு ஏற்பாடு செய்து அந்த வேலையும் செய்து கொண்டிருக்கிறோம். அமைச்சர் மல்லாடி கிருஷ்ணாருடைய அறிவுறுத்தலின்படி வீடு வீடாக சென்று பரிசோதனை செய்ய வேண்டும். எங்கு கொரோனா தொற்றுநோயுடைய தாக்கம் அதிகமாக இருக்கிறதோ அங்கே சென்று மருத்துவ பரிசோதனை செய்ய வேண்டும் என்று உத்தரவிட்டதன் அடிப்படையில்
நேற்றை முன்தினம் லாஸ்பேட்டை பகுதியிலும் நேற்று முத்தியால்பேட்டை பகுதியிலும் உமிழ்நீர் பரிசோதனை செய்யப்பட்டது. அப்படி செய்வதன் மூலமாக வீடு வீடாக சென்று உமிழ்நீர் பரிசோதனை, குறிப்பாக காய்ச்சல் இருக்கிறவர்கள் அல்லது மூச்சு விடுவதற்கு சிரமம் இருக்கிறவர்கள், வயிற்றுப்போக்கு உள்ளவர்கள், வயது முதிர்ந்தவர்களுக்கெல்லாம் நாம் அந்த கொரோனா தொற்று இருக்கிறதா என்று கண்டறிவதற்கு அரசின் சார்பாக இந்த மருத்துவர்களும் செவிலியர்களும் சென்று வீடு வீடாக சென்று எடுப்பதன் மூலமாக நாம் கொரோனா தொற்றுநோயை கண்டறிந்து எளிதில் குணமடைய செய்ய முடியும். அகில இந்திய அளவில் மத்திய அரசினுடைய கணக்குப்படி தொற்றுநோயிலிருந்து பாதிப்பிலிருந்து குணமடைந்தவர்களுடைய எண்ணிக்கை சதவீதமானது 74% இருக்கிறது. நம்முடைய மாநிலத்தில் நாம் இப்பொழுது 70% தாண்டி இருக்கிறோம். வெகு இரவில் அகில இந்திய இலக்கை நாம் அடைவோம். இறப்பு கூட நேற்றைய தினம் 11 இருக்கிறது. படிப்படியாக இறப்புகளை தவிர்க்க வேண்டும் என்று நாங்கள் உத்தரவிட்டிருக்கிறோம். இதற்கு பல காரணங்கள், இறப்புக்கு பல காரணங்கள் இருக்கின்றன. இளைஞர்கள், அவர்களுக்கு காய்ச்சல் இருந்தால் மருந்து மாத்திரைகளை மருத்துவர்களை பார்க்காமல் அவர்களே மாத்திரைகளை சாப்பிட்டு அந்த காய்ச்சல் குணமாகிவிடும் என்ற நம்பிக்கையில் அவர்கள் வீட்டில் இருக்கிறார்கள், வெளியிலே உலவுகிறார்கள். ஆனால் அவர்களுக்கு இந்த காய்ச்சலின் மூலமாக நிமோனியா வருகிறது, நுரையீரல் பாதிக்கப்படுகிறது, சுவாசம் தடைப்படுகிறது. அதற்கு பிறகு 10 கழித்து அவர்கள் மருத்துவமனைக்கு வரும்பொழுது இளைஞர்கள் சுவாசத்தினால் அவர்கள் பாதிக்கப்படும் பொழுது அந்த நுரையீரலிருந்து அந்த நிமோனியாவை தீர்ப்பதற்கு மருத்துவர்கள் மிகவும் சிரமப்பட வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கிறார்கள். ஆகவேதான் இளைஞர்கள் எல்லாம், பெரியவர்களாக இருந்தாலும் இளைஞர்களாக இருந்தாலும் யாராக இருந்தாலும், காய்ச்சல் இருந்தால் வயிற்றுப்போக்கு இருந்தால் அவர்களுக்கு உடனடியாக, சுவாசத்திலே பிரச்சனை இருந்தால் உடனடியாக மருத்துவ பரிசோதனை செய்ய வேண்டும் என்று நாம் அறிவுறுத்தியிருக்கிறோம். அப்படி செய்வதன் மூலமாக நிறைய இறப்பை நாம் தடுத்து நிறுத்த முடியும். இரண்டாவது முறையாக இறப்பு அதிகமாக காருவது காரணம் வந்து இரண்டாவது காரணமாக இருக்கிறது. வயது முதிர்ந்தவங்களை பொறுத்தவரையில் அவர்களுக்கு நீரிழிவு வியாதி இருக்கிறது. அதே போல இருதய நோய் இருக்கிறது, நுரையீரல் நோய் இருக்கிறது, சுவாசக் கோளாறு இருக்கிறது, கேன்சர் இருக்கிறது. இவர்கள் முறையாக மருத்துவம் செய்து கொள்வதில்லை. அதன் மூலமாக அவர்கள் மருத்துவம் செய்யாமல் இருக்கின்ற காரணத்தால் அவர்களுக்கு கொரோனா தொற்று வந்தால் அவர்களும் உயிரிழக்கிற நிலை ஏற்பட்டிருக்கிறது. சுமார் 80% இந்த புதுச்சேரி மாநிலத்தில் பாதிக்கப்பட்ட 325 பேர்களில் இறந்தவர்களில் அதிகப்படியாக 80% மேற்பட்டவர்கள் இதுபோன்று நோயால் பாதிக்கப்பட்டவர்களாக இருக்கிறார்கள். ஆகவே வயது முதிர்ந்தவர்கள் மிகவும் விழிப்பாக இருக்க வேண்டும். அவர்கள் தங்களுடைய வியாதிக்கு மருத்துவத்தை செய்து கொள்ள வேண்டும். கொரோனா தொற்றுநோயிலிருந்து அவர்களை பாதுகாக்க வேண்டிய நடவடிக்கைகளை அவர்கள் எடுக்க வேண்டும். நான் தொடர்ந்து வலியுறுத்துவது போல பொதுமக்கள் தங்களுடைய ஒத்துழைப்பு இல்லாமல் மாநில அரசானது எவ்வளவு முயற்சி செய்தாலும் கொரோனா தொற்றுநோயை தடுத்து நிறுத்த முடியாது. அதற்கு மக்கள் விழிப்புணர்வோடு இருக்க வேண்டும். குறிப்பாக வெளியில் செல்லும்போது முகக்கவசம் அணிய வேண்டும், தனி மனித இடைவெளி கடைபிடிக்க வேண்டும். கடைகளுக்கு சென்றாலும் சரி, பொது இடங்களுக்கு சென்றாலும் சரி, திருமண நிகழ்ச்சிகளில் முகக்கவசம் அணிந்து கொண்டு இருக்க வேண்டும், சமூக இடைவெளி கடைபிடிக்க வேண்டும். கூட்டமாக சேரும் இடங்களில் செல்லக்கூடாது. அது மட்டுமல்லாமல் அவர்கள் இந்த வயது முதிர்ந்தவர்களை பொறுத்தவரையிலே கூடிய மட்டும் வெளியில் செல்வதை அவர்கள் தவிர்க்க வேண்டும் என்றெல்லாம் தொடர்ந்து நாம் வலியுறுத்தி வருகிறோம். அதை
கிராமப்புற மக்களும் மதிப்பதில்லை, நகர்ப்புற மக்களும் மதிப்பதில்லை, வியாபாரிகளும் அதை கண்டுகொள்வதில்லை. நேற்றைய தினம் கூட ஞாயிற்றுக்கிழமை மிகப்பெரிய கூட்டம் மார்க்கெட்டிலே அலைமோதியது. இதெல்லாம் கொரோனா தொற்று நோய் வருவதற்கான மிகப்பெரிய அறிகுறி. இதை மக்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும், தெரிந்து கொள்ள வேண்டும். தங்களுடைய உயிர் முக்கியம், தங்களுடைய பிள்ளைகளுடைய உயிர் முக்கியம், தங்களுடைய உற்றார்களுடைய உயிர் முக்கியம் என்பதை அவர்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். ஒருவருக்கு கொரோனா தொற்று நோயில் பாதித்தால் அவரால் 99 பேர்களுக்கு பரவுகிறது. ஆகவே அவர்கள் இந்த கொரோனா தொற்று நோய் அதிகமாக பரவுவதற்கு காரணமாக இருக்கிறார்கள். அதை அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்று நான் தெரிவித்துக் கொள்கிறேன். குறிப்பாக மருத்துவ பரிசோதனை அதிகப்படுத்துவதற்கு நம்முடைய இந்திரா காந்தி அரசு மருத்துவக் கல்லூரியில் உள்ள மருத்துவ பரிசோதனை கூடத்தினுடைய எண்ணிக்கையை உயர்த்த வேண்டும் என்று நடவடிக்கை எடுத்து வருகிறோம். ஜிப்மரில் 1000 பேருக்கு மருத்துவ பரிசோதனை செய்கின்ற நிலை இருக்கிறது. அதை 1500 மாற்றுவதற்கு நடவடிக்கை எடுக்கிறோம். இந்திரா காந்தி அரசு மருத்துவக் கல்லூரியில் அதை 500 மேற்பட்டு பரிசோதனை செய்ய வேண்டும் என்ற முடிவில் எங்களுடைய அரசு இருக்கிறது. அது மட்டுமல்லாமல் தனியார் மருத்துவக் கல்லூரிகள் குறைந்தபட்சம் 100 பேருக்கு மருத்துவ பரிசோதனை செய்ய வேண்டும் என்று உத்தரவிடப்பட்டிருக்கிறது. வருகிற செப்டம்பர் 10ஆம் தேதியிலிருந்து அது நடைமுறைக்கு கொண்டு வரப்படும். இதை விட மத்திய அரசினுடைய கட்டுப்பாட்டில் உள்ள பிசிஆர்சி என்ற அமைப்பு, இங்கே ஒரு மத்திய பரிசோதனை கூடம் இருக்கிறது. அந்த பரிசோதனை கூடத்தில் அதிகப்படியாக நாம் 1000 பேர்களுக்கு மருத்துவ பரிசோதனை செய்வதற்கான வசதிகள் அங்கே இருக்கின்றன. ஆகவே நேற்றைய தினம் நான் மத்திய மருத்துவக் கழகத்துடைய தலைவர்களிடம் பேசி புதுச்சேரியில் உள்ள பிசிஆர்சி அமைப்பில் உள்ள அந்த இயந்திரத்தின் மூலமாகவும் சுமார் 1000 பேர்களுக்கு மருத்துவ பரிசீலனை செய்கின்ற அளவில் அந்த இயந்திரத்தையும் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று நான் கேட்டேன். அவர்களும் அதற்கு உடனே இசைவு அளித்திருக்கிறார்கள். ஆகவே பிசிஆர்சி மூலமாக கூட நாம் மருத்துவ பரிசோதனையை அதிகப்படுத்த முடியும். இன்று நம்முடைய மத்திய அரசை பொறுத்தவரையில் மிக பிடிவாதமாக இருக்கிறார்கள். இந்த நீட் தேர்வை நடத்தியே முடிப்போம் என்று மத்திய அரசு கங்கணம் கட்டி கொண்டிருக்கிறது. 7 மாநிலத்தைச் சேர்ந்த அரசுகள், காங்கிரஸ் ஆளுகின்ற மாநிலங்கள், திரிணாமுல் காங்கிரஸ் ஆளும் மாநிலங்கள், அதேபோல ஜார்க்கண்ட் மாநிலத்தினுடைய முதலமைச்சர் அவர்கள், மகாராஷ்டிரா மாநிலத்துடைய முதலமைச்சர், மேற்கு வங்காள மாநில முதலமைச்சர்கள் எல்லாம் எங்களோடு இணைந்து நாங்கள் ஒரு முடிவெடுத்து மத்திய அரசு ஜேஇஇ தேர்வை ரத்து செய்ய வேண்டும், தள்ளி வைக்க வேண்டும் என்ற கோரிக்கை வைத்தார்கள். நீட் தேர்வை பொறுத்தவரையில் அதை அவர்கள் தள்ளி வைக்க வேண்டும் என்றும் கோரிக்கை வைத்தார்கள். இந்த கொரோனா தொற்று நோய் பாதிப்பு இருக்கின்ற காரணத்தால் பிள்ளைகள் பல இடங்களுக்கு சென்று தேர்வு எழுத முடியாது என்பதை வலியுறுத்துகின்ற வகையில் அவர்கள் மத்திய அரசை அணுகினோம். நான் மிகு பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களுக்கு நான் கடிதம் எழுதினேன். ஆனால் இதுவரை எனக்கு அந்த கடிதத்திற்கு பதில் வரவில்லை. இதற்கிடையில் மத்திய அரசானது இந்த உத்தரவை போட்டு அவர்கள் கண்டிப்பாக நடத்த வேண்டும் என்று உச்சநீதிமன்றத்தில் தீர்ப்பை பெற்றிருக்கிறார்கள். ஆகவே உச்சநீதிமன்றத்தில் நாங்கள் மனு தாக்கல் செய்து உச்சநீதிமன்றமானது அதை பரிசீலனை செய்ய வேண்டும், நீட்டுத் தேர்வை தள்ளி வைக்க வேண்டும் என்று அந்த 6 மாநிலங்களும், புதுச்சேரி மாநில அரசினுடைய கொள்கையாக இருக்கிற நீட்டுத் தேர்வை ரத்து செய்ய வேண்டும் என்றும் மனு தாக்கல் செய்தோம். ஆனால் அந்த மனுக்கள் எல்லாம் நிராகரிக்கப்பட்டன. இதனால் மாணவர்கள் பாதிக்கப்படுகிறார்கள், மன உளைச்சலுக்கு ஆளாகி இருக்கிறார்கள். இதிலிருந்து தெளிவாக மத்திய அரசானது மாணவர்களுக்கான விரோத செயலில் செயல்படுகிறது என்பது தெளிவாக தெரிகிறது. மாணவர்கள் பாதிப்புக்கு உள்ளாகி இருக்கிறார்கள். பல இடங்களுக்கு சென்று தேர்வு எழுதுவதற்கு வாகன வசதி இல்லாத நிலை, பாதுகாப்பு இல்லாத நிலை, சமூக இடையில் இல்லாத நிலை, இதையெல்லாம் கருத்திலே கொண்டு பிரதமர் அவர்கள் இதில் எந்தவிதமான கௌரவமும் பார்க்காமல், மாணவர்களுடைய உயிரோடு விளையாடாமல்,
இந்த நீட் தேர்வை மத்திய அரசு 13ஆம் தேதி ஆரம்பிக்கிற தேர்வை ரத்து செய்ய வேண்டும் என்று நான் பிரதமர் அவர்களுக்கு என்னுடைய கோரிக்கை நான் வைக்கிறேன். மத்திய அரசானது இப்பொழுது ஒரு முடிவெடுத்து சமையல் எரிவாய்க்கு கொடுக்கின்ற மானியத்தை ரத்து செய்வோம் என்று அறிவிப்பு வந்திருக்கிறது. காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் டாக்டர் மன்மோகன் சிங் அவர்கள் பிரதமராக இருந்தபொழுது அன்னை சோனியா காந்தியுடைய கோரிக்கையை ஏற்று ஒரு அதாவது 140 டாலராக அந்த கேஸினுடைய விலை இருந்தபொழுது நாம் மாநில அரசிலிருந்து 300 ரூபாய் மானியம் அனைத்து மக்களுக்கும் கொடுத்தோம். குறிப்பாக சமையல் எரிவாயு சிலிண்டருக்கு 300 ரூபாய் மானியம் கொடுக்கப்பட்டது. ஆனால் மத்தியில் பாரதிய ஜனதா ஆட்சி வந்த பிறகு அது படிப்படியாக குறைக்கப்பட்டிருக்கிறது. இப்பொழுது அந்த கேஸினுடைய விலை வெளி மார்க்கெட்டில் குறிப்பாக அவர்கள் எடுக்கின்ற இந்த கச்சா எரிவாயுனுடைய விலையானது 140 டாலரிலிருந்து இப்பொழுது 44 டாலராக ஆகிவிட்டது. இந்த நேரத்திலும் அவர்கள் விலையை குறைக்கவில்லை, சிலிண்டரினுடைய விலையை குறைக்கவில்லை. ஆனால் இப்பொழுது முழுமையாக மானியத்தை எடுத்து விடுவோம் என்று கூறுகிறார்கள். இது சாதாரண மக்கள் மீதும் நடுத்தர மக்கள் மீதும் இந்த அரசுக்கு எந்த விதமான அக்கறையும் இல்லை என்பதை காட்டுகிறது. கொரோனா தொற்று நோயால் மக்கள் பாதிக்கப்பட்டு இருந்து வேலைவாய்ப்பு இல்லாத ஒரு சூழ்நிலை, அன்றாடம் வாழ்க்கையை நடத்துவதே கேள்விக்குறியாக இருக்கிற இந்த நேரத்தில் மத்திய அரசானது இந்த முடிவை எடுத்திருப்பது என்பது ஏற்றுக்கொள்ள முடியாது. நான் மாண்புமிகு பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களுக்கு காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் எப்படி சமையல் வரிவாயுக்கு மத்திய அரசானது மானியம் வழங்கியதோ அதேபோல தொடர்ந்து வழங்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். அப்பொழுது 300 ரூபாய் இருந்த மானியம் இப்பொழுது 30 ரூபாயை குறைத்திருக்கிறார்கள். இதுவும் இந்த நாட்டு மக்களுக்கு மத்திய அரசு இழைக்கிற அநீதி என்பதை நான் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். முன்னாள் மத்திய அமைச்சர் மாண்புமிகு சிதம்பரம் அவர்கள் ஒரு தன்னுடைய கட்டுரை பதிவில் மிக தெள்ள தெளிவாக இந்திய நாட்டுடைய பொருளாதாரத்தை உயர்த்துவதற்கு மத்திய அரசு என்ன செய்ய வேண்டும் என்று பல அறிவுரைகளை கூறியிருக்கிறார்கள். அதில் குறிப்பாக மக்கள் மத்தியில் பணப்பழக்கத்தை உருவாக்க வேண்டும். சுமார் 60% மக்களுக்கு அவருடைய வங்கி கணக்கிலே பணத்தை போட வேண்டும். இப்பொழுது மத்திய அரசுடைய கையிருப்பில் இருக்கிற அரிசி மக்களுக்கு விநியோகம் செய்ய வேண்டும், தாராளமாக விநியோகம் செய்ய வேண்டும். மூன்றாவது, வங்கிகளை பொறுத்தவரையில் எந்தவித கட்டுப்பாடும் இல்லாமல் தொழிற்சாலைகளுக்கு நிதி வழங்க வேண்டும். அப்படி இருந்தால்தான் வேலைவாய்ப்பை உருவாக்க முடியும். வேலைவாய்ப்பை உருவாக்கினால் மக்கள் மத்தியிலே பணப்பழக்கம் இருக்கும். அது மட்டுமல்லாமல் மத்திய அரசானது சரக்கு மற்றும் சேவை வரிக்கான மாநிலங்களுக்கான இழப்பீட்டை உடனே கொடுக்க வேண்டும். அதேபோல விவசாயிகள், தொழிலாளர்கள், தொழிற்சாலைகள், கட்டுமான தொழிற்சாலை இவைகளுக்கான நிதி உதவியை மத்திய அரசு வழங்க வேண்டும் என்று 5 முக்கியமான ஆலோசனைகளை கூறியிருக்கிறார்கள். ஆனால் மத்திய அரசானது அதை பற்றி கவலைப்படவில்லை. 20 லட்சம் கோடி நாங்கள் பணப்பொழக்கத்தை உருவாக்குவது கொண்டு வருகிறோம் என்று சொல்லுகிறார்கள். ஆனால் இதுவரை 3 லட்சம் கோடி கூட மக்கள் மத்தியிலே வந்து சேரவில்லை, தொழிற்சாலைகளை சென்று சேரவில்லை. குறிப்பாக மத்திய அரசானது புலம்பெயர்ந்த தொழிலாளர்கள் கொடுத்த நிதியை தவிர மற்ற எந்த நிதியும் அவர்களுக்கு கொடுக்கப்படவில்லை. ஒரு புறம் மத்திய அரசானது தான் அறிவித்த கொள்கைகளை நடைமுறைப்படுத்த முடியாமல் சிக்கி தவிக்கிறது. இன்னொரு புறம் மக்களுக்கு கொடுக்க வேண்டிய திட்டங்களை கொடுப்பதில்லை. மானியத்தையும் இப்பொழுது ரத்து செய்கிறார்கள். இப்படிப்பட்ட பொருளாதார நிலையில் இப்பொழுது இந்த நாடு நாம் என்ன செய்யப்போகிறோம் என்று தெரியாமலேயே மத்திய அரசு செயல்பட்டு வருகிறது. ஆனால் பெரிய நாடுகள் எல்லாம், அமெரிக்கா போன்ற நாடுகள் எல்லாம் 3 டிரில்லியன் டாலர் மொத்த பணத்தை மக்கள் மத்தியிலே புழக்கத்துக்கு கொண்டு வந்து அந்த பொருளாதாரத்தை உயர்த்துவதற்கு நடவடிக்கை எடுத்திருக்கிறார்கள். இன்று நம்முடைய நாட்டினுடைய பொருளாதார வீழ்ச்சி இப்பொழுது
நமக்கு மிகப்பெரிய அளவிலே குறைந்திருக்கிறது. குறிப்பாக இந்த ஆண்டு வளர்ச்சி விகிதம் -2% இருக்கின்ற நிலையை வல்லுநர்கள் கூறுகிறார்கள். குறிப்பாக உற்பத்தியிலிருந்து ஒட்டுமொத்த வளர்ச்சியை பொறுத்தவரையில் நாம் கடந்த ஆண்டுகளை ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது இப்பொழுது 23.9% நாம் பின்னடைவில் இருக்கிறோம், மைனஸில் இருக்கிறோம். இந்த நிலை இப்பொழுது நம் நாட்டில் ஏற்பட்டிருக்கிறது. அதை பற்றி மத்திய அரசு சிந்திக்கவில்லை. மக்களுக்கு வாங்குகிற சக்தியை உருவாக்குவதை தவிர மத்திய அரசுக்கு வேறு எந்த வழியும் இல்லை என்று இந்த தருணத்திலே நான் தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு துணைநிலை ஆளுநர் அவர்கள் எனக்கு ஒரு பகிரங்க கடிதத்தை எழுதியிருக்கிறார். அதில் குறிப்பாக நிதி உதவி பெறும் பள்ளிகளுடைய ஆசிரியர்கள் சம்பளம் பற்றியும், மீனவர்களுக்கு கொடுக்க வேண்டிய நிதியை பற்றியும் அவர் குறிப்பிட்டு பேசியிருக்கிறார். அதில் நான் பொய்யான கதவுகளை கூறுவதாக மாண்புமிகு துணைநிலை ஆளுநர் தன்னுடைய அந்த கடிதத்தில் கூறியிருக்கிறார். நான் துணைநிலை ஆளுநருக்கு எழுதிய கடிதத்தை நான் பத்திரிகைகளுக்கு கொடுக்கவில்லை. ஆனால் துணைநிலை ஆளுநர் அவர்கள் எனக்கு எழுதிய கடிதத்தை பத்திரிகைகளுக்கு கொடுத்தவுடனேயே அதற்கு பதில் சொல்ல வேண்டும் என்பதற்காக நான் கடிதத்தை மக்கள் மத்தியிலே கொண்டு சென்றேன். மாண்புமிகு அமைச்சர் கந்தசாமி அவர்கள், அவர்களை பற்றி துணைநிலை ஆளுநர் அவர்கள் தன்னுடைய கடிதம் எனக்கு அனுப்பிய கடிதத்தில், நீங்கள் இடைநிலை கீழ்நிலை அதிகாரிகளோடு தொலைபேசியில் பேசக்கூடாது, நீங்கள் பேச வேண்டுமென்றால் செயலாளர் மற்றும் தலைமைச் செயலாளரிடம் தான் பேச வேண்டும் என்று துணைநிலை ஆளுநர் அந்த கடிதத்தில் குறிப்பிட்டிருந்தார். துணைநிலை ஆளுநருக்கு முதலமைச்சருக்கோ அல்லது அமைச்சர் பெருமக்களுக்கோ சட்டமன்ற உறுப்பினர்களுக்கோ உத்தரவு போடுகின்ற அதிகாரம் கிடையாது. துணைநிலை ஆளுநர் அவர்கள் முதலமைச்சர் மற்றும் அமைச்சர்கள் கூறுகின்ற அறிவுரையின்படி நடக்க வேண்டுமே தவிர அறிவுரை கூறுகின்ற தகுதி துணைநிலை ஆளுநருக்கு இல்லை. அவர் தன்னுடைய பக்கத்தை திருப்பி பார்க்க வேண்டும். மாண்புமிகு துணைநிலை ஆளுநர் கிரண்பேடி அம்மையார் அவர்கள், திரு ஜவஹர் அவர்கள் மாவட்ட கலெக்டராக இருந்தபோது அவரை புதிய பஸ் நிலையத்தில் வசைபாடியது வைரலாக நம்முடைய புதுச்சேரி மாநிலம் மட்டுமல்ல அகில இந்திய அளவிலே சென்றது. துணைநிலை ஆளுநர் பல அலுவலகங்களுக்கு சென்று அதிகாரிகளை மிரட்டியது புதுச்சேரி மாநிலத்திலே மக்கள் அனைவருக்கும் தெரியும். கடந்த காலங்களில் சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை நான் ஆய்வுக்கு செல்கிறேன் என்று அதிகாரம் இல்லாமல் சென்று அதிகாரிகளை அந்த இடங்களில் வசைபாடியது அனைவருக்கும் தெரியும். இதற்கெல்லாம் ஒரு முத்தாய்ப்பாக துணைநிலை ஆளுநர் அவர்கள் புதுச்சேரி பொது மருத்துவமனையுடைய மருத்துவர் திரு ரகுநாதன் அவர்களை, உன்னை நான் தூக்கில் தொங்க விடுவேன் என்று சக மருத்துவர்கள் முன்னிலையிலும் அங்கே இருந்த நோயாளிகள் மத்தியிலும் வசைபாடுவதை புதுச்சேரி மாநில மக்கள் மட்டுமல்ல அகில இந்திய அளவில் உள்ள அனைவரும் பார்த்தார்கள். மருத்துவர்கள் அதை எதிர்த்து போராட்டம் நடத்தினார்கள். ஆனால் துணைநிலை ஆளுநருக்காக நான் மன்னிப்பு கேட்டுக்கொண்டேன். இப்படி முறை தவறி விதிமுறைகளை மீறி துணைநிலை ஆளுநருடைய பதவிக்கு களங்கம் விளைவிக்கின்ற அளவில் அனைத்து அதிகாரிகளும் வசைபாடுகின்ற துணைநிலை ஆளுநர் அமைச்சர் கந்தசாமி அவர்களுக்கு அறிவுரை கூறுவதற்கு தகுதியும் கிடையாது, அவருக்கு அருகதையும் கிடையாது. அதை அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். முதலில் அவர் தன்னை திரித்து கொண்டு மற்றவர்களுக்கு அறிவுரை கூற வேண்டும். அவரே அந்த அதிகாரி இல்லை, அவர் பேசாதவர்கள் யார் என்று சொன்னால் பியூனு அட்டண்டர்கள் தான். ஒரு துறையினுடைய செக்ஷன் ஆபீசர் வரை பேசுகின்ற ஒரு துணைநிலை ஆளுநர் அமைச்சர்களுக்கு அறிவுரை கூறுவதற்கு தகுதியற்றவர் என்று இந்த தருணத்திலே நான் கூறிக்கொள்கிறேன். முதலமைச்சரும் அமைச்சர்களும் நாங்கள் எல்லாம் கண்ணியத்தோடு நடந்து கொள்கிறோம், அதிகாரிகளை மதிக்கிறோம், அதிகாரிகளுக்கு எங்களுடைய அரசினுடைய திட்டங்களை நிறைவேற்ற வேண்டும் என்று வற்புறுத்துகிறோம்.
அப்படி சொல்லும் பொழுது வேகமாக செய்ய வேண்டும் என்று சில முறை கடினமாக பேச வேண்டிய சூழ்நிலை இருக்கிறது. அது நாங்கள் அவர்களிடம் அறையிட பேசுகிறோம், அவர்களிடம் தொலைபேசியில் பேசுகிறோம். ஆனால் துணைநிலை ஆளுநரைப் போல ஒரு பொதுமக்கள் மத்தியில் அதிகாரிகளை வசைபாடுவதும் அதிகாரிகள் மீது குற்றங்களை சாட்டுவதும் விசாரணை இல்லாமல் அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுப்பதும் எல்லோருக்கும் தெரிஞ்ச விஷயம். இது சம்பந்தமாக பல கடிதங்கள் துணைநிலை ஆளுநருக்கு, நான் முதலமைச்சர் என்ற முறையில் முதலில் நீங்கள் அதிகாரிகளை வசைபாடுவதை நிறுத்திக் கொள்ளுங்கள், அதிகாரிகள் மீது குற்றச்சாட்டு சொல்வதை நிறுத்திக் கொள்ளுங்கள், குறிப்பாக வெளியில் சென்று ஆய்வு செய்வதை நிறுத்திக் கொள்ளுங்கள் என்றாலும் நான் கூறியிருக்கிறேன். இந்த கொரோனா தொற்றுநோய் இருக்கின்ற காரணத்தால் நாங்கள் அதிலே கவனம் செலுத்துகிறோம். நானும் மாண்புமிகு அமைச்சர் பெருமக்களும் மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர்களும் எதிர்க்கட்சி சட்டமன்ற உறுப்பினர்கள் கூட கொரோனா தொற்றுநோயை புதுச்சேரி மாநிலத்தில் முழுமையாக ஒழிக்க வேண்டும் என்று நாம் பாடுபட்டுக் கொண்டிருக்கிறோம். ஆனால் புதுச்சேரி ராஜ்பவனில் அமர்ந்து கொண்டு வெளியிலே வராமல் மக்களை சந்திக்காமல் அதிகாரிகளை வசைப்பாடுவதும் அதிகாரிகளை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு பேசுவதும் தினமும் 2 மணி நேரம் அதிகாரிகளிடம் வாட்ஸ்அப் மூலமாக பேசுவதும் அவருடைய நேரத்தை வீணாக்குவதும் கிரண்பேடி அம்மானுடைய வேலையாக இருக்கிறது. மத்திய அரசுக்கு தவறான தகவலை அனுப்பி கொண்டிருக்கிறார். பக்கத்து மாநிலமான தமிழகத்தை ஒப்பிட்டு பாருங்கள், மகாராஷ்டிராவை ஒப்பிட்டு பாருங்கள், ஆந்திர மாநிலத்தை ஒப்பிட்டு பாருங்கள், கர்நாடகாவை ஒப்பிட்டு பாருங்கள், புதுச்சேரி மாநிலத்தில் நாங்கள் மேற்கொண்டிருக்கின்ற நடவடிக்கைகள், மத்திய அரசினுடைய அறிவுரைகளை கேட்டு மத்திய அரசு என்னென்ன விதிமுறைகளை கொடுக்கிறார்களோ அதுக்கெல்லாம் கட்டுப்பட்டு புதுச்சேரி மாநிலத்தில் இரவு பகலாக நானும் மாண்புமிகு அமைச்சர் பெருமக்களும் மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர்களும் தலைமைச் செயலாளர் குறிப்பிட்ட சில செயலாளர்கள் மற்றும் துறையினுடைய மருத்துவத்துறை அதிகாரிகள் மருத்துவத்துறையுடைய பணியாளர்கள் காவல்துறையுடைய தலைவர் மற்றும் பணியாளர்கள் வருவாய்த்துறை பணியாளர்கள் உள்ளாட்சித்துறை பணியாளர்கள் பொதுப்பணித்துறை பணியாளர்கள் குறிப்பாக குடிமைப்பொருள் துறையுடைய பணியாளர்கள் அது மட்டுமல்லாமல் மின்சாரத்துறை பணியாளர்கள் துப்புரவுத்துறை பணியாளர்கள் ஆஷா பணியாளர்கள் ஆசிரியர் பெருமக்கள் இவர்களெல்லாம் இணைந்து புதுச்சேரி மாநிலத்தில் மக்களை காப்பாற்றுவதற்கு நாங்கள் பாடுபட்டு கொண்டிருக்கிறோம். இரவு பகல் தூக்கம் இல்லாமல் நாங்கள் அதற்காக சிரமப்பட்டு கொண்டிருக்கிறோம். ராஜ்பவனில் அமர்ந்து கொண்டு கட்டளை இடுகின்ற வேலையை துணைநிலை ஆளுநர் விட்டுவிட வேண்டும். அவருக்கு ஏதாவது கருத்து இருந்தால் எனக்கு கடிதம் எழுத வேண்டுமே தவிர அதிகாரிகளை நேரடியாக தொடர்பு கொண்டு நாங்கள் எடுத்த முடிவு என்ன என்று தெரியாமல் அதில் தலையிடுவதற்கு துணைநிலை ஆளுநருக்கு அதிகாரம் கிடையாது. எதற்கெடுத்தாலும் மத்திய அரசுக்கு கடிதம் எழுதுவது, மத்திய அரசு அங்கே வந்து மத்திய மருத்துவக் கழகத்துக்குழு வந்தார்கள், அவர்கள் கொடுத்த அறிவுரைகளை படிப்படியாக நாங்கள் நிறைவேற்றி வருகிறோம். ஒருபுறம் மத்திய அரசு இந்த கொரோனா தொற்றுநோய்க்கான அதை தடுத்து நிறுத்துவதற்கு மத்திய அரசு நிதி கொடுக்கவில்லை, 200 கோடி ரூபாய் கொடுக்க வேண்டும் என்று மத்திய அரசு கடிதம் எழுதினோம். துணைநிலை ஆளுநர் அவர்கள் அதற்கு நடவடிக்கை எடுக்கவில்லை. ஆனால் 3 கோடி ரூபாய் மட்டும் கொடுத்து விட்டு மத்திய அரசு தன்னுடைய கடமை முடித்துக் கொண்டது. ஆனால் மாநில நிதியிலிருந்து முதலமைச்சர் கொரோனா நிதியிலிருந்து நாங்கள் இந்த கொரோனா தொற்றுநோயை தடுத்து நிறுத்துவதற்கு பாடுபட்டு கொண்டிருக்கிறோம். புதுச்சேரி மாநிலத்தில் மட்டும்தான் கொரோனா தொற்றுநோய் பாதிக்கப்பட்டவர்கள் மருத்துவமனையில் சேர்ந்ததிலிருந்து வீடு செல்லும் வரை இலவச மருத்துவத்தை புதுச்சேரி மாநிலத்தில் மக்களுக்கு நாங்கள் கொடுத்து கொண்டிருக்கிறோம். ஆகவே இதையெல்லாம் தெரிந்து கொள்ளாமல் பகிரங்கமாக ஒரு கடிதம் எழுதி மக்கள் மத்தியில் குழப்பத்தை துணைநிலை ஆளுநர் உருவாக்குகிறார். அது மட்டுமல்ல, ஆசிரியர் பெருமக்கள் போராட்டம் நடத்துகிறார்கள், அரசு உதவி பெறுகின்ற பள்ளிகளுடைய ஆசிரியர்கள். துணைநிலை ஆளுநருக்கு நான் கடிதம் எழுதி அவர் 1.5 வருடமாக 2 வருடமாக இந்த அரசு உதவி பெறும் பள்ளிகளுடைய ஆசிரியர் பெருமக்களுக்கு மாநில அரசினுடைய நிதியாக நாம் 95% அவருடைய சம்பளத்தை கொடுக்கிறோம். அந்த ஆசிரியர்களுக்கு சம்பளம் கொடுப்பது என்பது எங்களுடைய அரசினுடைய கொள்கை. ஏழை எளிய மக்கள் அந்த அரசு உதவி பெறும் பள்ளிகளில் படிக்கிறார்கள். அவர்களெல்லாம் கிறிஸ்துவ சமுதாயத்தைச் சேர்ந்தவர்களால் நடத்தப்படுகின்ற பள்ளிகள். அந்த பள்ளிகளில் படிக்கிற பிள்ளைகளுக்கு அவர்கள் குறைந்த கட்டணம் வாங்குகிறார்கள். அவர்கள் அந்த கட்டணத்தை வாங்கவில்லை என்று சொன்னால் அந்த பள்ளிகளை வலியுறுத்தி வாங்க வேண்டும், இல்லை என்றால் அந்த பள்ளிகள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டுமே தவிர அந்த ஆசிரியர் பெருமக்களுக்கு கொடுக்க வேண்டிய சம்பளத்தை தடுத்து நிறுத்துவது
துணை நிலை ஆளுநர் அவர்கள் வேண்டும் என்றே அந்த ஆசிரிய பெருமக்களை பழிவாங்குவதற்காக அந்த கோப்புகளை தடுத்து நிறுத்தி எங்களுடைய அரசுக்கு களங்கம் விளைவிக்கின்ற வகையில் செயல்பட்டு வருகிறார். அந்த ஆசிரிய பெருமக்கள் புரிந்து கொண்டார்கள் யார் தடுத்து விடுத்தது என்று அவருக்கு அவர்களுக்கு தெரியும். எதை கேட்டாலும் ஒன்றை மட்டும் துணைநிலை ஆளுநர் என்னிடம் கோப்பு இல்லை, நீங்கள் கோப்பை திருப்பி அனுப்பினால் எப்படி அந்த கோப்பு உங்களிடம் இருக்கும், கோப்பை நாங்கள் பரிந்துரை செய்து அனுப்புகிறோம், அதற்கு ஒப்புதல் கொடுக்க வேண்டியது உங்கள் வேலையை தவிர அந்த கோப்புகளை திருப்பி அனுப்புவதற்கு உங்களுக்கு அதிகாரம் கிடையாது. அதே போல மீனவ சமுதாயத்தைச் சேர்ந்தவர்களுக்கு அவளுக்கு கொடுக்க வேண்டிய பென்ஷன் தொகையை பொறுத்தவரையில் ஏப்ரல் மாதம் 2020 நாம் உயர்த்தி அதை கெசட்டில் போட்டு கொடுத்திருக்கிறோம். அமைச்சரும் தெளிவாக கூறியிருக்கிறார், மல்லாடி கிருஷ்ணராவும் தெளிவாக கூறியிருக்கிறார். அந்த அவருடைய பென்ஷனை பொறுத்தவரையில் சில திட்டங்களை நாங்கள் எங்களுக்கு நிதியை குறைத்துக் கொள்கிறோம், ஆனால் இந்த பென்ஷன் திட்டமானது எங்களுடைய அரசினுடைய திட்டம், அதை நிறைவேற்ற வேண்டும் என்று தெளிவாக கூறியிருந்தும் கூட அந்த கோப்பை திருப்பி அனுப்பிவிட்டு என்னிடம் கோப்பு இல்லை என்று சொல்வது துணைநிலை ஆளுநருக்கு அழகல்ல. கோப்பை நீங்கள் முடிவு செய்ய வேண்டுமே தவிர, கையெழுத்து விட வேண்டும், ஒப்பிட்டு கையெழுத்து விட வேண்டுமே தவிர, ஆனால் அதை திருப்பி அனுப்பிவிட்டு என்னிடம் கோப்பு இல்லை என்று நாடகம் ஆடக்கூடாது. இது துணைநிலை ஆளுநருடைய வேலை அல்ல. துணை ஒரு அரசு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு மக்களுக்கு திட்டங்களை நிறைவேற்றும் பொழுது மக்களுக்கு எது நல்லது என்று தெரிந்து நாங்கள் நிறைவேற்றுகிறோம். ஆனால் நியமிக்கப்பட்ட ஒருவர் அதில் தலையிட்டு மாநில அரசினுடைய அதிகாரத்தில் தலையிட்டு உச்சநீதிமன்ற தீர்ப்பையும் மீறி கோப்புகளை திருப்பி அனுப்பி காலதாமதம் ஏற்படுத்திவிட்டு என்னிடம் கோப்பு இல்லை என்று சொல்லி நாடகம் ஆடுவதை புதுச்சேரி மாநில மக்கள் அனைவருக்கும் தெரியும், ஆசிரியர் பெருமக்களுக்கும் தெரியும், மீனவ சமுதாய மக்களுக்கும் தெரியும். ஆகவே இனிமேல் திறந்த கடிதம் எழுதும் வேலையை கிளைநிலை ஆளுநர் அவர்கள் விட்டுவிட வேண்டும். அவர் எழுதிய கடிதத்தில் உள்ள அனைத்து கருத்துக்களும் பொய்யான கருத்துக்கள், உண்மைக்கு புறம்பான கருத்துக்கள். கோப்புகளை தன் திருப்பி அனுப்பிவிட்டு என்னிடம் கோப்பு இல்லை என்று சொல்வது மிக சுலபம், ஆனால் அதற்கு தீர்வு காண வேண்டியதுதான் துணைநிலை ஆளுநருடைய வேலை. அதை விட்டுவிட்டு நான் என்னிடம் கோப்புகள் இல்லை என்று தன்னுடைய கடமையை தட்டி கழிக்கக்கூடாது என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். இனிமேல் இந்த பகிரங்க கடிதம் எழுதுவதை துணைநிலை ஆளுநர் நிறுத்திக் கொள்ள வேண்டும். அவருக்கு ஏதாவது கருத்துக்கள் இருந்தால் என்னிடம் அனுப்ப வேண்டுமே தவிர முதலமைச்சருக்கோ அல்லது அமைச்சர் பெருமக்களுக்கோ உத்தரவு போடுகின்ற அதிகாரம் துணைநிலை ஆளுநர் கிரண்பேடி அம்மையாருக்கு இல்லை என்று நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இனிமேலும் அவர் தன்னுடைய போக்கை மாற்றிக்கொள்வார், தன்னுடைய நடவடிக்கைகளை மாற்றிக்கொள்வார் என்று நான் நம்புகிறேன். இந்த நேரம் கொரோனா நேரம், நாங்கள் இரவு பகல் உழைத்துக் கொண்டிருக்கிறோம், மக்களுக்கு பணி செய்து கொண்டிருக்கிறோம். அந்தந்த மருத்துவமனைகள் சென்று அமைச்சர் மல்லாடி கிருஷ்ணராவ் அவர்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அங்கே உமிழ்நீர் பரிசோதனை செய்கின்ற அந்த மையங்களுக்கு சென்று நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம். அது மட்டுமல்லாமல் அங்கே மக்கள் தனிமைப்படுத்தப்பட்ட பகுதிகளுக்கு நாங்கள் சென்று ஆய்வு செய்கிறோம். இதையெல்லாம் செய்து மக்கள் புதுச்சேரி மாநிலத்தில் கொரோனா தொற்றை தடுத்து நிறுத்துவதற்கு பணிபுரிகிறோம். இதற்கு எங்களோடு ஒத்துழைக்காமல் குறை சொல்வதே வேலையாக வைத்துக் கொண்டிருக்கிறார் கிளம்பேடி அம்மையார் அவர்கள். அவர் அதை தவிர்க்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். இந்த நேரத்தில் புதுச்சேரி மாநிலத்தில் கொரோனா தொற்றுநோய் பெரிய அளவில் பாதிக்காமல் இருப்பதற்கு நம்முடைய மாநில மக்களுக்கு இரவு பகல் உழைக்கின்ற மருத்துவர்கள், செவிலியர்கள், ஆஷா பணியாளர்கள், ANM-கள், காவல்துறை பணியாளர்கள், வருவாய்த்துறை பணியாளர்கள், உள்ளாட்சித்துறை பணியாளர்கள், பொதுப்பணித்துறை பணியாளர்கள், மின்சாரத்துறை பணியாளர்கள், குடிமைப்பணித்துறை பணியாளர்கள், ஆசிரிய பெருமக்கள், அங்கன்வாடி ஊழியர்கள், துப்புரவுத்துறை பணியாளர்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.